வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் August 18 காலை 6 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழகத்தில் போலி ஆவணங்கள் மூலம் பதியப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்ய சார் பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி தகவல் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் புத்தகங்கள் பழைய பேப்பர் கடைக்கு செல்வதை தவிர்க்கவே இ பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான உரிமைகள் வழங்கப்படும் என்றும் வழக்கம்போல் பணிபுரியலாம் என்றும் தாலிபான்கள் தெரிவித்துள்ளனர். தொட்டாலே உதிரும் வீட்டிற்கு எழுதிய கணக்கு 15 லட்சம். 1000 ரூபாய் எலக்ட்ரிக் ஷேவருக்கு கூட ஓராண்டு கேரண்டி உண்டு என்று கமல் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பை பற்றி. பாரா ஒலிம்பிக் வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல் நிகழ்த்தினார். நேற்று காபூல் விமான நிலையம் திறந்ததும் ஆப்கானிஸ்தானில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியா வங்கதேசம் இடையே August 22 முதல் மீண்டும் விமான சேவை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சந்தானம் 3 வேடங்களில் நடித்துள்ள டிக்கிலோனா திரைப்படம் OTT தளத்தில் September 10 வெளிவருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 6 கோடியை கடந்துள்ளது. முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் விளங்குகிறது. உலகக்கோப்பை T20 தொடருக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 11 மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். டீசல் பற்றாக்குறையை போக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டும் தமிழகத்தில் மின்சார பேருந்துகள் விரைவில் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது கோயில்களில் பணியில் இருந்த அர்ச்சகர்கள் யாரும் நீக்கப்பட்டு புதியவர்கள் நியமிக்கப்படவில்லை என்று தமிழக முதல்வர் MK Stalin தெரிவித்துள்ளார். சாதிய நாடகம் ஆடி விவசாயி மேல் குற்றம் சாட்டிய கிராம உதவியாளருக்கு எதிராக அன்னூர் பகுதியில் விவசாயிகள் திரண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவியோடு இணைந்திடுங்கள். நன்றி. வணக்கம்.